அன்பு சொந்தங்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். 2022 இன்னும் சில நாட்களில் முடிய போது நாம் எல்லாருமே புத்தாண்டை வரவேற்க தயாராகிட்ருக்கோம். புத்தாண்டு வந்துருச்சு அப்படின்னா நம்ம முதல்ல செய்கிறது புதிய காலண்டரை வாங்கி நம்ம வீட்டில் தொங்க வர்றது தான். காலண்டர் அப்படிங்கிறது ஒருவர் ஒரு நாளைக்கு நாள் முன்னேறி போகணும் அப்படிங்கிறத உணர்த்தும் ஒரு வகையிலான ஒரு பொருள். வாஸ்து சாஸ்திரப்படி இந்த காலண்டரை நம்ம சரியான திசையில் தொங்க விடணும். ஏன்னா காலண்டர் இருக்கும் இடம் மற்றும் திசையும் ஒருவரோட வீட்டில் மற்றும் வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்தும். வாஸ்து சாஸ்திரத்தில் காலண்டரை தொங்க விடுறதுக்கு அப்படின்னு பல விதிகள் இருக்குது. பரான இடத்துல அல்லது திசையில் காலண்டரை தொங்க விடும் பொழுது அந்த வீட்டில் அது எதிர்மறை தாக்கத்தை ஏற்படுத்தும். இப்போது 2023 புத்தாண்டுக்கு உங்கள் வீட்டில் காலண்டரை தொங்க விடுறதுக்கு முன்னாடி ஒவ்வொருவரும் தெரிந்து வைத்திருக்க வேண்டிய சில விஷயங்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீட்டில் எந்த இடத்துல காலண்டரை தொங்க விடக்கூடாது அப்படிங்கிறத பார்க்கலாம். வாஸ்து சாஸ்திரத்தின்படி காலண்டரானது கடிகாரத்தை போன்றது. அதனால் எப்படி கடிகாரத்தை வீட்டோட தெற்கு பகுதியில் தொங்க விடக்கூடாதோ அதே போல் காலண்டரையும் தொங்க விடக்கூடாது. இது வீட்டில் எதிர்மறை ஆற்றலை ஈர்த்து வீட்டில் உள்ளோரின் முன்னேற்றம் மற்றும் செழிப்பின் இடையூறை ஏற்படுத்தும். அதே மாதிரி காலண்டரை எப்போதுமே வீட்டோட பிரதான வாசலில் முன்னாடி தொங்க விடக்கூடாது. இது எதிர்மறை ஆற்றலை ஈர்க்கும். அதே போல் காலண்டரை எப்போதுமே காற்று அதிகம் வீசுகிற இடத்துல தொங்க விடக்கூடாது. வாஸ்துப்படி காலண்டர் பறந்துக்கிட்டே இருக்கக்கூடாது, அசைஞ்சிட்டே இருக்கக்கூடாது. இதை துரதிர்ஷ்டமாக கருதப்படுது. அடுத்ததாக கதவுகளுக்கு பின்னாடி காலண்டரை எப்போதுமே தொங்க விடக்கூடாது. அப்படி கதவுக்கு பின்னாடி தொங்க விடும் பொழுது அது வீட்டில் உள்ளோரை அடிக்கடி நோய்வாய்ப்பட வைக்கும். அடுத்ததான் காலண்டரை வீட்டில் தொங்க விடுறதுக்கு முன்னாடி நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் என்னங்கிறத பார்க்கலாம். வீட்டில் தொங்க விடுற காலண்டரில் போர், இலையுதிர்காலம், வறண்ட காலம், சோகமான படங்கள், காட்டு விலங்குகளோட படங்கள் இதெல்லாம் எதுவுமே இருக்கக்கூடாது. ஏன்னா இது குடும்பத்தில் சண்டைகளை அதிகரித்து வீட்டில் அமைதியை கெடுத்துரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் அழுவது மாதிரி அல்லது சோகமாக இருக்கிற மாதிரி படங்களை உங்கள் வீட்டு காலண்டரில் இருக்கிற மாதிரி வைக்காதீங்க. ஏன்னா அது வீட்டில் பணப்பிரச்சனையை ஏற்படுத்தும். அடுத்ததாக சில பேர் என்ன செய்வாங்க அப்படின்னா பழைய காலண்டர் இருக்கும், அது மேலேயே இந்த புதிய காலண்டரை தொங்க விடுவாங்க. அது மாதிரி தொங்க விடக்கூடாது. அந்த மாதிரி தொங்க விடும் பொழுது வீட்டில் சண்டை சச்சரவுகள் அதிகமாகும் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்ததாக கிழிந்த காலண்டரை வீட்டில் வச்சுருக்கக்கூடாது. ஏன்னா அது வாஸ்து தோஷத்தை ஏற்படுத்தும். அடுத்ததான் வாஸ்துப்படி காலண்டரை பச்சை, நீலம், பிங்க்கு மற்றும் சிவப்பு கலரில் நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த நிறங்கள் அதிர்ஷ்டமானதாக கருதப்படுது. இப்போது எந்த திசையில் காலண்டரை தொங்க விடலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். வீட்டில் செல்வம் பெருகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா காலண்டரை கிழக்கு திசையில் தொங்க விடுவது ரொம்ப நல்லது. இந்த கிழக்கு திசையில் காலண்டரை நீங்கள் தொங்க விடும் பொழுது அந்த வீட்டில் உள்ளோருக்கு சூரிய பகவானோட குணாதிசயங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் கிழக்கு திசையில் காலண்டரை தொங்க விட்டால் அந்த வீட்டில் உள்ளோர் அவர்களின் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தை காண்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதுவும் காலண்டரில் சூரியன் உதிப்பது போன்ற படம் இருந்தால் அது இன்னமும் நல்லது. கிழக்கு திசையில் காலண்டரை நீங்கள் தொங்க விடும் பொழுது பிங்க் மற்றும் சிவப்பு நிறத்தில் இருந்தால் ரொம்ப நல்லது. வாஸ்துப்படி பணியிடத்தில் உங்கள் வேலை சிறப்பாக நடக்கணும் அப்படின்னா காலண்டரை மேற்கு திசையில் மாட்டுங்க. இதனால் வேலை சுமூகமாக நடைபெறுவதோடு உங்களோட வேலை வேகமாக நடைபெறும். அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கையில் ஒவ்வொரு பகுதியிலும் முன்னேற்றம் ஏற்படும். அடுத்ததான் வடக்கு திசை குபேர திசை அப்படின்னு சொல்லப்படுது. இந்த வடக்கு திசையில் காலண்டரை மாட்டும் பொழுது செழிப்பு, மகிழ்ச்சி மற்றும் வாழ்க்கையில் திருப்திகரமான உணர்வை தரும். வடக்கு திசையில் காலண்டரை தொங்க விடும் பொழுது காலண்டரில் தோட்டம், நீரூற்று, ஆறுகள், கடற்கரை போன்ற படங்கள் இருந்தால் ரொம்ப நல்லது. இது தவிர திருமண போட்டாக்கள் மற்றும் குழந்தைகளோட படங்கள் இதெல்லாம் காலண்டரில் தொங்க விடலாம். வடக்கு திசையில் காலண்டரை மாட்டும் பொழுது உங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்கணும் அப்படின்னா பச்சை கலர், வெள்ளை கலர் நிறங்களில் காலண்டரை மாட்டுங்க. அது உங்களுக்கு சிறப்பான பலனை கொடுக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுவரைக்கும் இந்த வீடியோவில் காலண்டரை எந்த திசையில் தொங்க விடலாம் அப்படிங்கிறத பற்றின விரிவான விளக்கத்தை இந்த வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நண்பருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் பயனுள்ள வீடியோ பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்ததான் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.